சுதந்திர தினம் வந்துவிட்டால் நாடு முழுவதும் முக்கிய அலுவலகங்களில் தேசிய கொடி ஏற்றப்படுகிறது. குடியிருப்புகளிலும் பள்ளி கல்லூரிகளிலும் தேசிய கொடிகளை ஏற்றி மலர் தூவி இனிப்புகள் பரிமாறி ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களையும் பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தேசபக்தியை பறைசாற்றும் வகையில் மார்பில் தேசிய கொடியை குத்திக்கொண்டு சுதந்திர காற்றை சுவாசித்தவாறு பலம் வருகிறோம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த தேசிய கொடி ஒரே நாளில் ஒரே இடத்தில் உருவானது அல்ல. பல்வேறு நாட்களில் பல்வேறு நபர்களின் ஆலோசனைகளின் பேரில் பல ஆண்டுகளாக புதிய வடிவங்களை அடைந்து சிறிது சிறிதாக பரிணாம வளர்ச்சி பெற்று உருவானதுதான் இந்திய தேசத்தவர்களான நாம் கொண்டாடும் இந்த மூவர்ண கொடி. விளையாட்டு, கலை, இலக்கியம் உள்ளிட்ட பன்னாடுகள் பங்கேற்கும் நிகழ்வுகளில் ஒரு நாட்டின் வெற்றியை எடுத்துக்காட்ட அந்நாட்டின் தேசிய கொடிக்கு மரியாதை செய்யப்படும். உலக விளையாட்டு வீரர்களின் கனவு களமான ஒலிம்பிக் போட்டியில் வெற்றி பெற்ற நாட்டின் கொடி ஓங்கி உயர்ந்து பறப்பதை அந்நாட்டு மக்கள் அனைவருமே தங்களின் வெற்றியாக கருதி கொண்டாடி களிப்பார்கள். குழு விளையாட்டு அரங்கங்களில் வீரர்களை உற்சாகப்படுத்த ரசிகர்கள் கைகளை உயர்த்தி தேசிய கொடியை அசைப்பார்கள். தேசிய கொடியின் வண்ணங்களை முகத்திலும் உடலிலும் வரைந்து கொண்டு விளையாட்டு ஆர்வத்தை வெளிப்படுத்தும் நபர்களும் உண்டு. உலகின் அனைத்து நாடுகளும் தங்களுக்கான தேசிய கொடியை உருவாக்கி வைத்து போற்றி வருகின்றனர். ஒரு நாட்டின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அந்நாட்டில் வாழும் மக்களின் வாழ்வியலையும் தியாகத்தையும் கொள்கையையும் எடுத்துக்காட்டுகின்ற விதமாகத்தான் அந்நாட்டின் தேசிய கொடிகளும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. பண்டைய காலங்களில் மக்கள் குழுக்களாக வாழத் தொடங்கிய காலகட்டத்தில் ஒவ்வொரு குழுக்களும் தங்களுக்கான தனித்த அடையாளங்களையும் உருவாக்கி கொண்டார்கள். அரசமைப்பு முறை உருவாக தொடங்கிய போதுதான் கொடி உருவாக்கமும் தொடங்கியது. சிறு சிறு குழுக்களாக ஆட்சி அமைப்பு முறை நடந்தபோது உயரமான கம்பத்தில் மரத்தாலான ஒரு சின்னத்தை பொருத்தியுள்ளனர். இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த மனிதர்கள் இயற்கையிலிருந்தே தங்களின் அடையாளத்தையும் உருவாக்கி கொண்டார்கள். அதனால் தங்கள் குழுவின் சின்னமான பறவை, விலங்கு போன்ற அடையாளத்தையே கொண்டிருந்தனர். நாடு மன்னர்கள் என்ற முறை வந்தபோதும் இதே போன்று கொடிகள் உருவாக்கும் முறை தொடர்ந்தது. இரு நாடுகளிடையே போர் நடைபெறும் போது இரு நாட்டிற்கும் பொதுவான ஒரு இடத்திற்கு படைகள் வந்து சேரும். மரச்சின்னத்தை கொடியாக கொண்டு அதன் பின்னால் அந்நாட்டு வீரர்கள் அணிவகுத்து நிற்பார்கள். எதிரும் புதிருமாக இரு நாட்டு வீரர்களும் அணிவகுத்து தாக்குதலை தொடுப்பார்கள். இப்படி நடக்கின்ற போரில் போரை வழிநடத்தும் மன்னனை அல்லது தலைவனை வீழ்த்த நினைக்கும் எதிரி படையின் இன்னொரு குறி அந்நாட்டின் கொடியின் மீதுதான். கொடியை வீழ்த்திவிட்டால் அது உளவியல் ரீதியாக அந்நாட்டு வீரர்களுக்கு சோர்வை ஏற்படுத்தும் என்றும் அதனால் எளிதில் வென்றுவிடலாம் என்பதையும் போர் தந்திரமாகவே கொண்டிருந்தனர். 1972 ஈரான் நாட்டில் நடத்தப்பட்ட அகழாய்வில் சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட உலோகத்தாலான கொடி ஒன்று கிடைத்தது. இதனால் பண்டைய காலங்களில் மரத்தால் மட்டுமின்றி உலோகத்தாலும் கொடிகள் வடிவமைக்கப்பட்டிருந்ததை நம்மால் அறிய முடிகிறது. பண்டைய ரோமானியர்கள் மரக்கொடிக்கு பதிலாக வண்ண துணிகளை மரக்கம்புகளில் கட்டி அதன் பின்னர் அணிவகுத்து சென்று போரை நடத்துவதை வழக்கமாக கொண்டனர். இந்த பழக்கம் உலகம் முழுக்கவே பல்வேறு நாடுகளில் கடைபிடிக்கப்பட்டது. தமிழ் மண்ணை ஆண்டு வந்த பண்டைய கால மன்னர்கள் தங்களுக்கென தனித்துவமான கொடிகளை வடிவமைத்து கொண்டு போருக்கு சென்றனர். தாங்கள் வெற்றி கொண்ட நாட்டின் கோட்டைகளில் தங்களது புதிய கொடிகளை பறக்க விட்டனர். பாண்டிய மன்னர்கள் மீன்கொடியையும், சேர மன்னர்கள் வில் அம்பு கொடியையும், சோழ மன்னர்கள் புலிக்கொடியையும் தங்களின் அடையாளமாக வைத்திருந்தனர். மன்னர்கள் வீதி விழா வரும் போதும் போருக்கு செல்லும் போதும் தேர்களில் தங்கள் நாட்டின் கொடிகளை பறக்க விட்டு செல்வார்கள். நாட்டின் கொடி பட்டொளி வீசி பறக்கும் போது மன்னரிலிருந்து சாமானிய மக்கள் வரை கொடியை வணங்கி மரியாதை செய்வதும் பழக்கத்தில் இருந்து வந்தது. பிற்காலங்களில் சிற்றரசர்கள் ஒன்றிணைக்கப்பட்டு புதிய நாடுகளை உருவாக்கும் போது கிபி 1218 டென்மார்க் நாடு தங்களுக்கான புதிய சின்னத்தை உருவாக்கி தேசிய கொடியை அறிமுகம் செய்தது. 1339 சுவிட்சர்லாந்து நாடும் புதிய தேசிய கொடியை உலகிற்கு அறிமுகப்படுத்தியது. ஒவ்வொரு நாடும் தங்களுக்கான கொடியை வடிவமைக்கும் பணிகளில் ஆர்வம் காட்டின. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளும் அவரவர் நாடுகளில் தேசிய கொடியை ஏற்றினார்கள். அமெரிக்காவின் கொடியில் அந்நாட்டின் 50 மாநிலங்களையும் குறிக்கும் வகையில் 50 நட்சத்திரங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. இந்தியாவில் வணிகம் செய்ய வந்த போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள் மற்றும் பிரிட்டிஷார் அவரவர் நாட்டின் கொடிகளோடுதான் வந்திறங்கினர். மெட்ராஸ் மாகாணம் என்றழைக்கப்பட்ட சென்னையில் புதியதாக செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை உருவாக்கிய பிரிட்டிஷார்
தங்களின் யூனியன் ஜாக் கொடியை அங்கு பறக்கவிட்டனர். பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு எதிராக விடுதலை உணர்வோடு போராடிய இந்தியர்கள் தங்களுக்கான தனி கொடியை உருவாக்க அப்போது நினைத்தனர். இப்போதைய ஒருங்கிணைந்த இந்தியாவில் அப்போது 56 மன்னர்கள் இருந்தார்கள். ஒவ்வொருவரும் தங்களுக்கான தனித்துவமான கொடியுடன் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தனர். பிரிட்டிஷ் ஆட்சியை 56 மன்னர்களும் எதிர்க்கவில்லை. சிலர் ஆதரவு நிலைப்பாட்டுடன் இருந்தனர். 19 நூற்றாண்டின் தொடக்கத்தில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கான எதிர்ப்பு அதிகமானது. அதனால் எதிர்ப்பு போராட்டங்களும் நடந்தது. யூனியன் ஜாக் கொடி பறக்கும் இடங்களில் அதனை இறக்கிவிட்டு தாய்மண்ணின் புதிய கொடியை பறக்கவிட வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கியது. அந்த காலகட்டத்தில் தான் 1904 ஆண்டு விவேகானந்தரின் சீடரான சகோதரி நிவேதிதா ஒரு கொடியை உருவாக்கினார். சதுர வடிவில் இருந்த அந்த கொடி விடுதலை போராட்டத்தை குறிக்கும் வகையில் சிவப்பு நிறத்தில் அமைந்திருந்தது. அதன் உட்பகுதியில் வெற்றியை குறிக்கின்ற மஞ்சள் நிறம் இருந்தது. பேரிடியை குறிக்கின்ற வஜ்ர வடிவம், தாமரை மலர், வங்காள மொழியில் எழுதப்பட்ட வந்தே மாதரம் என்ற வாசகத்தோடு உருவான அந்த கொடியை கல்கத்தா கொடி என்றும் சிலர் அழைத்தனர். பிரிட்டிஷ் இந்தியாவில் வங்காள பிரிவினை தொடர்பான அறிவிப்பு வெளியானதும் வங்க புரட்சி தொடங்கியது. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களும் வலுப்பெற்றது. 1906 ஆண்டு ஆகஸ்ட் 7 நாளில் நடந்த வங்காள பிரிவினை எதிர்ப்பு போராட்டத்தில் சிந்திர பிரசாத் போஸ் என்ற விடுதலை போராட்ட வீரர் இன்று கிரீன் பார்க் என்று அழைக்கப்படக்கூடிய கல்கத்தா பார்சிபகன் ஸ்கொயரில் புதியதொரு கொடியை ஏற்றினார். ஆரஞ்சு, பச்சை, மஞ்சள் என்ற 3 வண்ணங்களில் அமைந்திருந்த அந்த கொடி செவ்வக வடிவில் அமைக்கப்பட்டிருந்தது. மேலேயுள்ள முதல் பாகத்தில் பாதி விரிந்த நிலையில் 8 தாமரை பூக்களும், நடுவே தேவநாகரி எழுத்தில் வந்தே மாதரம் என்ற வாசகமும், கீழ்ப்பகுதியில் சூரியனும் பிறை வடிவ சந்திரனும் இடம்பெற்றிருந்தன. இந்து இஸ்லாமியர் அடையாளங்களோடு ஒற்றுமையை குறிக்கும் வகையில் அந்த கொடியை வடிவமைத்ததாக கூறினார்கள். பம்பாய் மாகாணத்தை பிளேக் நோய் தாக்கிய போது பொதுமக்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்து வந்தார் பைக்காஜி காமா என்ற அம்மையார். நோய் அந்த அம்மையாரையும் தாக்கியதால் வெளிநாட்டில் ஓய்விற்காக சென்றார். பைக்காஜி காமா அம்மையார் அப்போது இந்தியாவிற்கான ஒரு புதிய கொடியை உருவாக்கினார். ஜெர்மனியின் ஸ்டுட்கார்ட் நகரில் நடைபெற்ற பன்னாட்டு தலைவர்களும் பங்கேற்ற சோசியலிஸ்ட் மாநாட்டில் கலந்து கொண்ட காமா அம்மையார் 1907 ஆண்டு ஆகஸ்ட் 22 நாளில் அந்த பொதுக்கூட்ட மேடையில், இதுதான் இந்திய தேசிய கொடி, இதை அனைவரும் மரியாதை செலுத்துங்கள் என்று அந்த கொடியை அறிமுகப்படுத்தினார். செவ்வக வடிவில் அமைந்திருந்த அந்த கொடியின் மேற்பகுதியில் பச்சை வண்ணமும், நடுப்பகுதி மஞ்சள் வண்ணமும், அடிப்பகுதி சிவப்பு வண்ணமும் கொண்டதாக உருவாக்கப்பட்டிருந்தது. அப்போதைய பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியா 8 மாகாணங்களை கொண்டதாக இருந்தது என்பதால் 8 தாமரை பூக்கள் கொடியின் மேற்பகுதியில் பொறிக்கப்பட்டிருந்தன. தேவநாகரி எழுத்தில் வந்தே மாதரம் என்ற வாசகமும் இடம்பெற்றிருந்தது. இந்து இஸ்லாமியர் ஒற்றுமையை குறிக்கின்ற முகமாக ஒரு பகுதியில் பிறை வடிவ சந்திரனும் இன்னொரு பகுதியில் சூரியனும் இருந்தது. பெர்லின் குழுமக்குடி என்றழைக்கப்பட்ட இந்த கொடியை முதலாம் உலகப்போர் காலகட்டத்தில் பயன்படுத்தியுள்ளனர். இந்தியாவின் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்து கொண்டிருந்த அன்னிபசன் அம்மையார் ஹோம்ரூல் இயக்கத்தை தொடங்கினார். சென்னை அடையாறில் தேசிய பள்ளி ஒன்றையும் தொடங்கினார். விடுதலைக்கான போராட்டங்களையும் சமூக சீர்திருத்த செயல்பாடுகளையும் செய்து கொண்டிருந்த ஹோம்ரூல் இயக்கத்தின் அன்னிபசன் அம்மையார் பாலகங்காதர திலகருடன் இணைந்து சுயாட்சி கொள்கைகளையும் பரவலாக்கினார். அப்போது 5 சிவப்பு வண்ண நீள் வடிவங்களோடும் 4 பச்சை வண்ண நேர்கோள் நீள் வடிவங்களும் கொண்டதாக ஒரு கொடியை அறிமுகம் செய்தார். வெள்ளை நிறத்தில் பிறை வடிவத்துடன் சந்திரனும் ஒற்றை நட்சத்திரமும் அமைந்திருந்தது. நடுப்பகுதியில் 7 வெள்ளை நட்சத்திரங்களும் இருந்தன. பிரிட்டிஷ் அரசிடமிருந்து சுயாட்சி அடைவதை குறிக்கின்ற வகையில் கொடியின் மேல் இடது ஓரத்தில் யூனியன் ஜாக் கொடியின் சிறிய வடிவமும் இடம்பெற்றிருந்தது. காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடுகள் தீவிரமடைந்த நிலையில் பொதுவான ஒரு கொடியை உருவாக்க வேண்டுமென்ற கருத்து அப்போது பேசப்பட்டு வந்தது. 1916 ஆண்டு ஆந்திர மாநிலத்தில் உள்ள விஜயவாடா என்ற இடத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநாடு நடைபெற்று கொண்டிருந்தது. அம்மாநாட்டில் பங்கேற்ற மசூலிப்பட்டினத்தைச் சேர்ந்த பிங்களே வெங்கையா என்பவர் உமர் சொபானி, எஸ்பி பொம்மஜி உதவியுடன் காந்தியடிகளிடம் ஒரு கொடியை காட்டி ஆலோசனை செய்தனர். அதனை பார்த்த காந்தியடிகள் சக தலைவர்களுடன் ஆலோசித்து சுதேசி கொள்கையை எடுத்துக்காட்டும் விதமாகவும், நாட்டின் இயக்கத்தை முன்னிறுத்தும் நோக்கத்திலும் கொடியின் நடுவே கைராட்டை சின்னம் பொறிக்க வலியுறுத்தினார். ஆந்திர தேசிய கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டிருந்த பிங்களே வெங்கையா தேசிய கொடிக்கான 13 வடிவங்களோடு நேஷனல் ஃபிளாக் ஃபார் இந்தியா என்ற புத்தகத்தையும் எழுதியிருந்தார். காங்கிரஸ் தலைவர்களின் ஆலோசனையின் பேரில் உருவான அந்த கொடி மேல்பகுதி வெள்ளை வண்ணம் கொண்டதாகவும், அடிப்பகுதி சிவப்பு வண்ணம் கொண்டதாகவும், நடுப்பகுதி பச்சை வண்ணம் கொண்டதாகவும் அமைந்திருந்தது. காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த கொடியை அகமதாபாத்தில் நடந்த காங்கிரஸ் கட்சியின் மாநாட்டில் ஏற்றினார்கள். பின்னர் அனைத்து கூட்டங்களிலும் போராட்டங்களிலும் இந்த கொடி பயன்படுத்தப்பட்டது.
இந்த கொடி அயர்லாந்து நாட்டின் கொடியின் அமைப்பை போன்றே இருந்தது. அந்த காலகட்டத்தில் அயர்லாந்திலும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்திருந்தன. 1931 கராச்சியில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் மூவர்ண கொடி விவாத பொருளானது. விடுதலை போராட்டத்திலும் காங்கிரஸ் கூட்டத்திலும் பயன்படுத்த எந்த விதமான வகுப்புவாத உட்பொருளும் இல்லாத கொடி வேண்டும் என்று விவாதிக்கப்பட்டது. அதன்படி கைராட்டையுடன் கூடிய மூவர்ண கொடியை பயன்படுத்தவும் முடிவெடுக்கப்பட்டது. 1932 ஜனவரி 26 இந்தியா விடுதலை அடைந்து விட்டதாக ஜவஹர்லால் நேரு அறைகூவல் விடுத்தார். இந்த அறிவிப்பை கேட்டு சென்னையைச் சேர்ந்த பாசியம் என்று அழைக்கப்படும் ஆர்யா என்ற இளைஞர் சென்னை கோட்டையில் கைராட்டையுடன் கூடிய மூவர்ண கொடியை ஏற்றியுள்ளார். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக 1932 திருப்பூரில் நடந்த விடுதலை போராட்டத்தின் போது சென்னிமலை குமாரசாமி என்ற திருப்பூர் குமரன் பிரிட்டிஷ் காவல் படையின் தடியடியை தாங்கிக் கொண்டே மூவர்ண கொடி வீழ்ந்து விடாதபடி பிடித்து உயிர் நீத்தார். இதனால் திருப்பூர் குமரன் கொடி காத்த குமரனானார். இதனிடையே 1932 காங்கிரஸ் கட்சியில் இருந்த ஒரு பிரிவினர் கொடியில் பல வண்ணங்கள் இருக்கக்கூடாது என்றும் கொடி முழுக்க காவி வண்ணத்தில் கைராட்டை அடையாளத்துடன் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் போர்க்கொடி தூக்கினர். ஆனால் அதனை காங்கிரஸ் தலைவர்கள் பலர் ஏற்கவில்லை. 2 காலகட்டத்தில் இந்திய தேசியப்படையை உருவாக்கி நடத்தி கொண்டிருந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வேறு ஒரு கொடியை அறிமுகப்படுத்தினார். 3 வண்ணங்களில் இருந்த அந்த கொடியில் ஆசாத் இந்த் என்ற வாசகம் எழுதப்பட்டிருந்தது. காங்கிரஸ் கட்சியினர் பயன்படுத்தி வந்த கொடியின் நடுப்பகுதியில் கைராட்டை அமைந்திருக்கும். ஆனால் சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசியப்படையின் கொடியின் நடுவே புலி ஒன்று பாயும் நிலையில் இருக்கும். மணிப்பூரில்தான் இந்த கொடி ஏற்றப்பட்டது. ஜப்பான் இராணுவம் பிரிட்டிஷ் படையோடு தாக்குதல் நடத்திய போது அந்தமானில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் புலி பாய்ச்சலுடன் இருந்த கொடியைத்தான் ஏற்றினார். மிதவாதம் தீவிரவாதம் என்று இரு நிலைப்பாட்டில் இருந்த இயக்கங்களின் கொள்கைகளை அவர்களின் கொடிகளே அடையாளப்படுத்தின. 2 முடிவுக்கு வந்த தருணம் 1947 பிப்ரவரி 20 இந்தியாவை விட்டு போவதாக இங்கிலாந்து பிரதமர் கிளமன் அட்லி அறிவிப்பு செய்தார். இந்தியா விடுதலையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் போது தேசிய கொடி பற்றிய விவாதங்களும் மீண்டும் எழுந்தது. காங்கிரஸ் கட்சியின் கொடியை அப்படியே நாட்டின் தேசிய கொடியாக பயன்படுத்த முடியாது என்று பலரும் கருத்து தெரிவித்தனர். 3 வண்ணங்களில் காவி வண்ணம் இந்து மதத்தையும் பச்சை வண்ணம் இஸ்லாமிய மதத்தையும் வெள்ளை வண்ணம் பிற மதங்களையும் குறிப்பதாக சிலர் கருத்து தெரிவித்தனர். எனவே எந்த விதமான தனிப்பட்ட அடையாளங்களும் இல்லாமல் பொதுவாக அனைவரும் ஏற்றுக்கொள்கின்ற வகையில் ஒரு புதிய தேசிய கொடியை வடிவமைக்க திட்டமிடப்பட்டது. இதற்காக டாக்டர் ராஜேந்திர பிரசாத், டாக்டர் அம்பேத்கர், சரோஜினி நாயுடு, அப்துல் கலாம் ஆசாத், கே எம் பணிக்கர், ராஜாஜி, கே எம் முன்ஷி, பிராங்க் ஆண்டனி, சர்தார் உஜ்ஜல் சிங் ஆகியோர் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டது. 1947 ஜூன் 23 அமைக்கப்பட்ட அந்த குழு 1947 ஜூலை 14 தங்களின் பரிந்துரைகளை வழங்கியது. அப்போதைய கொடியில் இருந்த கைராட்டை ஒருபுறம் சரியானதாகவும் மறுபுறம் வேறு வடிவத்தோடும் தெரிவதால் ராட்டைக்கு பதிலாக சக்கரம் அமைக்க முடிவெடுத்தனர். அந்த சக்கரத்திற்கான தேர்வு நடந்தபோது சாரணத்தின் சாஞ்சி ஸ்தூபியில் உள்ள தர்ம சக்கரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. குழுவின் பரிந்துரைப்படி செவ்வக வடிவ கொடியில் காவி, வெள்ளை, பச்சை என்ற 3 வண்ணங்கள் நெடுக்குவாட்டில் ஒரே அளவில் இருக்க வேண்டும், நடுவில் உள்ள வெள்ளை நிறத்தில் ராட்டைக்கு பதிலாக சக்கரம் அமைக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தனர். இதனிடையே பிரிட்டிஷ் வைஸ்ராய் மவுண்ட்பேட்டன் 1947 ஜூன் 3 அன்று தலைவர்களை சந்தித்து கொடி குறித்து ஒரு வேண்டுகோளை முன்வைத்தார். புதிதாக உருவாகும் தேசிய கொடியில் பிரித்தானியர்களின் யூனியன் ஜாக் சின்னமும் இடம்பெற வேண்டும் என்று அவர் பரிந்துரைத்தார். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளின் தேசிய கொடிகளில் இடம்பெற்றிருப்பது போன்று இந்திய தேசிய கொடியிலும் இருக்க வேண்டும் என்று தன் கோரிக்கையை முன்வைத்தார். ஆனால் பிரித்தானிய அரசின் அந்த கோரிக்கையை அப்போது தலைவர்கள் நிராகரித்துவிட்டனர். தேசிய கொடிக்காக உருவாக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகள் 1947 ஜூலை 22 அன்று ஏற்கப்பட்டு தலைவர்களின் ஆலோசனையின் பெயரில் மாதிரி வடிவம் ஒன்று தயாரிக்கப்பட்டது. இந்த மாதிரி வடிவத்தை தயாரிக்கும் பொறுப்பு குடிமையியல் அலுவலராக பணியாற்றிய பக்ருதீன் ஃபைஸ் தயாப்ஜியிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவரது மனைவி சுரையா வரைகலையில் நிபுணத்துவம் பெற்றவர். தேசிய கொடிக்காக அமைக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளின்படி சுரையா தயாப்ஜி புதிய கொடியை தன் கைவண்ணத்தில் தயாரித்தார். கொடியின் நடுவே சக்கரங்களை கைவேலைப்பாடுகளுடன் உருவாக்கினார். தலைவர்கள் அந்த கொடியை ஏற்றுக்கொண்டனர். புதிய தேசிய கொடியில் அமைந்துள்ள காவி வண்ணம் என்பது துணிச்சலையும் தியாகத்தையும் குறிக்கிறது. பச்சை வண்ணம் செழுமையையும் வளத்தையும் குறிக்கிறது.
வெள்ளை வண்ணம் நேர்மையையும் அமைதியையும் தூய்மையையும் குறிக்கிறது. நடுவே கரிநீல வண்ணத்தில் அமைந்திருக்கும் அசோக சக்கரம் அறவழியையும் அமைதியையும் மாற்றத்திற்கான தொடர் இயக்கத்தையும் குறிக்கிறது என்று இந்திய அரசியல் நிர்ணய சபை தலைவர்கள் விளக்கமளித்தனர். பிரிட்டிஷ் அரசின் இந்திய வைசராய் மவுண்ட்பேட்டன் தங்கியிருந்த மாளிகையில் 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திர இந்தியாவின் புதிய அரசு பதவியேற்றது. அங்கிருந்த மைய மண்டபத்தில் இந்தியாவின் புதிய தேசிய கொடி ஏற்றப்பட்டது. இந்தியாவின் விடுதலையை கொண்டாடும் வகையில் செங்கோட்டையில் அமைந்திருந்த கொத்தளத்தில் 1947 ஆகஸ்ட் 15 அன்று இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு மூவர்ண கொடியை ஏற்றி மரியாதை செய்தார். சுரையா வடிவமைத்த கொடி பிரதமர் நேருவின் காரிலும் பறந்தது. அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு டெல்லி செங்கோட்டையில் ஏற்றிய இந்திய தேசிய கொடி தமிழ்நாட்டிலிருந்து தயாரித்து அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. நெசவாளர்கள் நிறைந்த வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் நகராட்சி தலைவராக இருந்த ஆர். வெங்கடாச்சல செட்டியார் ஏற்பாட்டில் அப்போதைய இந்திய அரசின் உயர் அலுவலர்கள் முன்னிலையில் 12 அகலம் 18 நீளத்தில் 3 புதிய தேசிய கொடிகள் தயார் செய்யப்பட்டு டெல்லிக்கு கொண்டு செல்லப்பட்டது. முதன்முதலாக விடுதலை இந்தியாவில் சென்னை கோட்டையில் பறந்த முதல் இந்திய தேசிய கொடி சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டது. 1950 ஜனவரி 26 இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட பின்னர் இந்திய தரக்கட்டுப்பாட்டு துறையால் தேசிய கொடிக்கான அளவு முறைகள் நிர்ணயம் செய்யப்பட்டன. பன்னாட்டு அளவு முறைகளுக்கு ஏற்ப மெட்ரிக் அளவீடுகளாக 1964 இது மாற்றியமைக்கப்பட்டது. 1968 ஆகஸ்ட் 17 கொடியின் அளவு முறைகள் மேம்படுத்தப்பட்டன. கொடியின் நீளம், அகலம், வண்ணங்களின் அளவு, துணியின் தரம், கொடி கயிற்றின் தரம் அனைத்தையும் விரிவாக எடுத்து காட்டுகின்ற வகையில் அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்திய தேசிய கொடி 9 வகையான அளவுகளில் தயாரிக்கப்பட்டது. தொடக்க காலத்தில் ஹாஜஹான்பூர் இராணுவ உடை தயாரிப்பு தொழிற்சாலையில் தேசிய கொடிகள் தயாரிக்கப்பட்டன. 2002 ஜனவரி 26 தேசிய கொடியை பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற வகையில் புதிய விதிமுறைகளுடன் இந்திய தேசிய கொடிச்சட்டம் நடைமுறைக்கு வந்தது. தேசிய கொடி தயாரிக்கும் உரிமத்தை இந்திய அரசின் குடிசை தொழில் கழகம் பெற்றுள்ளது. 2004 முதல் இந்திய தேசிய கொடி கர்நாடக மாநிலம் தார்வாட் மாவட்டத்தில் உள்ள பெங்கேரி என்ற இடத்தில் கர்நாடக காதி கிராமோத்யோக் சம்யுக்த சங்கா எனும் நிறுவனத்தில் மட்டுமே தயாரிக்கப்படுகிறது. கொடியின் நீளமும் அகலமும் 3:2 என்ற அளவில் சரியாக இருக்க வேண்டும். கதர் துணிகள் 3 வண்ணங்களில் டை செய்யப்பட்டு சரியான அளவில் தைக்கப்பட்டு 24 ஆரங்களை கொண்ட நீல நிற சக்கர வடிவம் அச்சடிக்கப்பட்டு 18 வகையான விதிமுறைகள் சரிபார்க்கப்பட்டு இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனத்தின் சான்றிதழ் பெற்ற பிறகே பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படுகிறது. அரசு நிறுவனங்கள் இந்த கொடியை மட்டுமே பயன்படுத்தி வருகிறார்கள். வீடுகளில், வாகனங்களில், உடைகளில் பயன்படுத்தும் தேசிய கொடிகள் தமிழ்நாட்டின் திருப்பூர், ஈரோடு பகுதிகளிலும் தயார் செய்யப்படுகின்றன. சூரிய உதயம் முதல் மறையும் வரைதான் தேசிய கொடியை பறக்க விட வேண்டும். ஊர்வலத்தில் செல்லும்போது முதலாவதாக வலது தோளில் உயர்த்தி பிடித்தபடி செல்ல வேண்டும். பிற நாட்டின் கொடிகளோடு பறக்க விடும்போது வலது ஓரத்தில் இந்திய தேசிய கொடி இருக்க வேண்டும். மற்ற கொடிகளை இடதுபுறத்தில் பறக்க விட வேண்டும். கொடியை அவமதிப்பு செய்யக்கூடாது என்பன போன்ற பல்வேறு விதிமுறைகளுக்கு உட்பட்டு இந்திய தேசிய கொடி பயன்படுத்தப்பட்டு வருகிறது. விடுதலை போராட்ட வீரர் மகாகவி பாரதியார் தாயின் மணிக்கொடி பாரீர் என்று கொடிப்பாடல் ஒன்றை உருவாக்கினார். இராணுவ வீரர்களுக்கு உதவுகின்ற வகையில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 7 இந்திய கொடி நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. விடுதலை போராட்ட தியாகங்களை எடுத்து காட்டும் விதமாக, இந்திய நாட்டின் வளர்ச்சியை பறைசாற்றும் விதமாக, ஒற்றுமைக்கு இலக்கணமாக, நரம்பு துடிப்போடும் உணர்வு கிளர்ச்சியோடும் டெல்லி கோட்டை முதல் பட்டி தொட்டியெங்கும் பட்டொளி வீசி பறக்கிறது இந்திய தேசிய கொடி.